ஹாய் ஒருபடி காரைக்காலில் அச்சு அசலாக நம்ம தலைவரின் நடை உடை பாவனைகளால் பொதுமக்களை கவர்ந்து பிரபலமாக இருக்கும் நம்மளுடைய தலைவரின் ரசிகர் ரஜினி சாதி அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி இப்போ இதுதான் ட்ரெண்டிங் நியூஸு நம்ம தலைவர் போலவே அச்சி அசலாக அப்படியே இருக்காருங்க நம்ம தலைவர் போல கண்ணாடி போட்டுக்கிட்டு தலைவர் போலேயே சிரிக்கிறாரு தாடி வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் போலேயே ஹேர் ஸ்டைலில் அப்படியே அவர் வந்து அந்த முன்னாடி அந்த இது பண்ணிக்கிட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் அப்படியே தலைவர் போலேயே சிரிக்கிறார் பாருங்க இது வந்து உண்மையாலுமே வந்து அதாவது அவர் வந்து சிரிக்கணும்னு சிரிக்கல அப்படியே தலைவரை உள்வாங்கி ஒரு வெறித்தனமான சிரிப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் பாருங்கள் ஹேர் ஸ்டைலும் அப்படியே மாற்றிருக்கார் எப்படி ஒரு வெறித்தனமான நம்ம தலைவருடைய அதாவது வெறித்தனமான பக்தர் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் நான் நினைச்சிருக்கேன் பாருங்கள் அப்படியே நம்ம தலைவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே அவர் வந்து ஹேர் ஸ்டைலில் அவரை ஒரு நாளைக்கு அதாவது ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை அந்த ஸ்டைல் வந்து அவர் கிளியர் பண்ணிக்கு வரா அதுக்கு வந்து ஐம்பது ரூபா அவர் பே பண்ணறதாக அவர் சொல்லியிருக்கார் இவ்வளோ வெறித்தனமான ரசிகர் எப்படி இன்னமும் என்னென்னலாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதெல்லாம் கேட்கக்குள்ள நமக்கே அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ரசிகராக வெறித்தனமான பக்தராக இருக்கார் நம்மளுடைய ரஜினி ஜாதி என்பவர் வாங்க காரைக்காலையே கலெக்டராக நாமளும் கொஞ்சம் பார்க்கலாம் அவரை பற்றி அதாவது இவர் வந்து இவருடைய தாத்தா வந்து சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா வந்து இராணுவ வீரர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர் வந்து சிறுவனாக இருக்கிறப்போ பாட்டின இடுப்பில் உட்காந்துட்டு போய் பில்லா படத்தை பார்த்துருக்காரு பில்லா படத்தை பார்த்துமே நம்ம தலைவருடைய ரசிகராயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க கை கொடுக்கும் கை அந்த படத்தில் இவர் பார்த்துட்டு தலைவர் வந்து அதாவது பார்வையற்றவருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்கல்ல அதேமாரி இவரும் என்ன பண்ணாரா தலைவரை போலவே மாற்றுத்திறனாளி பொண்ணான ஜவஹர் நாச்சியார் என்ற அந்த பொண்ணுக்கு அந்த பெண்ணை வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அந்த பொண்ணுக்கு அப்படின்றதுல எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது பாருங்கள் இதுதாங்க நம்ம தலைவருடைய சொந்தங்கள் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பில்லா படத்துலேருந்து நம்ம தலைவரை போல அது நடித்து பார்க்குறதும் தலைவரை போல பேசுகிறதும் தலைவர் போலவே மாறிட்டாராம் ஒரு ஒரு தலைவருடைய அந்த ஹேர் ஸ்டைல் மாறக்குள்ளேயும் அவரும் தன்னுடைய ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருந்திருக்கார் பாருங்கள் தலைவர் எப்படி பேசுவார் எப்படி பண்ணுவார் எப்படி சிரிப்பார் எப்படி ஸ்டைல் பண்ணுவார் அதெல்லாம் சொல்லி சொல்லி அந்த எல்லாத்தையும் உள்வாங்கி உள்வாங்கி அதையெல்லாம் மக்கள்கிட்ட செஞ்சு காட்ட அவருக்கும் சந்தோஷமாக மக்களும் சந்தோஷப்பட்டு கையை கைத்தட்டி அடிப்பாங்களாம் அதில் அவரு ஒரு சுகம் கண்டிருக்கார் பாருங்க அதாவது ஒவ்வொரு தேர்தலும் வரும்போதும் பிரச்சாரத்துக்கு வந்து என்ன அதாவது அரசியல் கட்சிகள் வந்து கூப்பிடுவாங்களாம் தலைவர் போல வந்து அதாவது ரஜினி சாரை போல வந்து வேஷம் போட்டு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் எவ்வளோ கேட்டாலும் தரேன் அப்படின்னு ஆனால் இவர் என்ன சொல்லுவாரா என் தலைவன் தமிழக முதல்வராக தேர்தல் வரும் அப்பொழுது நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணால் பாருங்கள் இறைவனும் இயற்கையும் என் தலைவனை நிச்சயமாக முதல்வர் நாற்காலியில் அமரும் செய்யும் நான் அவராக வாழ்வது எவ்வளவு கஷ்டம் என்பதையும் உணர்ந்திருக்கிறேன் ஆனால் இதிலிருந்து இனி என்னால் விடுபடவே முடியாது நான் ரஜினி ரசிகனாகவே வாழ விரும்புகிறேன் ஹோட்டல் தொழிலாளியாக வேலை பார்த்தேன் என்னையும் என் மனைவி மக்களையும் வறுமையோடு கொரோனா முடக்கியது ரஜினி என்ற மந்திர சக்திதான் என்னை இன்று வரை தெம்பாக நடமாட வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு மாற்றுத்திறனாளியான என் மனைவிக்கு பென்ஷன் வருகிறது ஏதோ இன்று வரை நான் தலைவரை போலவே இரண்டு நாளுக்கு ஒரு முறை ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி நான் என்னுடைய ஸ்டைலை பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மகள் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சிருக்காங்க அதுமாரி அவருடைய குடும்ப சூழ்நிலையை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முழுவதும் ரஜினி ரசிகர்கள் மன்றங்களில் என்னை தெரியும் அது இல்லாமல் தெய்வமாக தலைவரை நேசித்து வாழ்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் தலைவரை தலைவரோடு ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணாடியை அவர் ஸ்டைலில் சுற்றி போட்டேன் மறுபடியும் அதே போல் செய்ய சொல்லி என்னை உற்று பார்த்து சிரித்தார் அந்த ஒரு நிமிஷம் நான் வானத்தில் பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி சந்தோஷம் என் தலைவருக்கு ஒரு அபார சக்தி இருக்கிறது அந்த சக்தி மூலமாக அவரே என்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு என்னை அழைக்கும் காலம் வரும் என்று ரஜினி மீது நம்பிக்கை வைத்து சாதிக் கூறியுள்ளார் இந்த நினைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த புக்கில் தான் வந்திருக்குது அதை தான் நான் உங்களுக்கு படித்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அவர் நினைக்கிற போல் நம்ம தலைவர் வந்து இந்த பதிவை பார்த்தாலும் பரவாயில்ல இல்லை இது மூலிமா யாராவது தெரிவித்தாலும் பரவாயில்ல அவருடைய கஷ்டத்துக்கு தலைவர் கண்டிப்பாக ஏதாவது உதவி செய்வார் நம்மளாலான ஒரு சிறு முயற்சி இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஒரு மூலியமாக நம்ம தலைவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் மூணு ஆப்ஷன் கேட்கும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கும் தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை இணைந்திருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவை கண்டுகளித்துமைக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி பாய் பாய் ஜெயஹிங்